ஹாப்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஆடி மாத ராசிபலன். தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவோட சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்காங்க. பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் ஆகட்டும், அது ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும், அனைத்துமே வந்து விலகக்கூடிய காலகட்டம்தான் இந்த மாதம். உங்களுடைய லாபஸ்தானம் கேதுவோட அமர்வு ஏற்பட்டிருக்கு. அதனால் எந்த அளவுக்கு வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதுக்காக செலவு செய்கிறீங்க, உங்களுடைய சம்பளத்திலிருந்து செலவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வு ஏற்பட்டிருக்கு. அவரே வருமான ஸ்தானாதிபதியாகவும் வரனால முயற்சிகளில் சின்ன தடைகள், தாமத நிலை இந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாய் வழி உறவினர்களுக்கிடையே நல்ல ஒரு ஆதரவு கிட்டும். அடுத்து உங்களுடைய நோய் ஸ்தானம், அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் செவ்வாயோட சேர்க்கையில் அமர்வு பெற்றிருக்காரு. அதனால் உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். என்ன இருந்தாலும் இந்த ஒன்பதாவது ஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்வு ஏற்பட்டனால தந்தையோட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது. உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி புதன் பகவான் அஷ்டமத்தில் போய் மறைஞ்சிருக்காரு. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் கவனம் தேவை. சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை, இந்த மூணு கிரக சேர்க்கை அஷ்டமத்தில் ஏற்பட்டிருக்கனால எதுலேயுமே வந்து கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலையுமே சரி, குடும்பத்தில் பேசுகிற போதும் சரி பார்த்து பேச வேண்டும். அதே போல் உத்தியோகம் செய்கிற இடத்துல சக ஊழியர்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் சீக்ரெட்டான விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டாம். குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தினால உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இன்னும் மேன்மேலும் ஆடி மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தர நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோன்னா திருச்செங்கோடு ஊரில் இருக்கின்ற அர்த்தநாரி ஈஸ்வரர் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த மாதத்தில். இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு வியாழக்கிழமை என்று தரிசிச்சிங்கன்னா மேன்மேலும் நன்மைகள் பெறுவீங்க. மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.